கர்நாடக சட்டசபையில் அமைச்சர் ராமலிங்க ரெட்டி ஒரு மசோதாவை தாக்கல் செய்தார். கர்நாடக இந்து சமய அறநிலைய அமைப்புகள் சட்டத்திருத்த மசோதா 2024 என்ற அந்த மசோதாவுக்கு பாரதிய ஜனதா கட்சி எம்எல்ஏக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். ஆனாலும் காங்கிரசுக்கு முழு மெஜாரிட்டி இருப்பதால் சட்டசபையில் மசோதா ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டது. 10 லட்சம் முதல் 1 கோடி ரூபாய் வரை ஆண்டு வருமானம் கொண்ட கோயில்கள் 5% தொகையையும், 1 கோடிக்கு மேல் ஆண்டு வருமானம் கொண்ட கோயில்கள் 10% தொகையையும் அரசுக்கு செலுத்த வேண்டும் என அந்த சட்டத்திருத்த மசோதாவில் கூறப்பட்டுள்ளது. இதன் மூலம் கிடைக்கும் நிதி சிறிய கோயில்களின் பராமரிப்புக்காகவும், அந்த கோயில்களில் வேலை பார்க்கும் அர்ச்சகர்கள் ஊழியர்களின் நலனுக்காகவும் பயன்படுத்தப்படும் என அமைச்சர் ராமலிங்காரெட்டி கூறினார். இந்த விரோத கொள்கைகளை அமல்படுத்துவதையே சித்தராமையா அரசு குறிக்கோளாக கொண்டுள்ளது என பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் விஜயேந்திர எடியூரப்பா குற்றம் சாட்டினார். காலியான அரசு கஜானாவை நிரப்புவதற்காகவே சர்ச்சைக்குரிய இந்த மசோதாவை காங்கிரஸ் நிறைவேற்றியுள்ளது. கோயில்களில் இருந்து வரும் நிதியை கோயில்களுக்காக மட்டுமே பயன்படுத்த வேண்டும், இல்லாவிட்டால் பாரதிய ஜனதா கட்சி பெரிய அளவில் போராட்டம் நடத்தும். இந்து கோயில்களின் உண்டியல்கள் மீது தனது மோசமான பார்வையை செலுத்தும் காங்கிரஸ் அரசு பிற மத வழிபாட்டு தலங்களின் வருமானத்தை கணக்கில் கொள்ளாதது ஏன் எனவும் விஜயேந்திர எடியூரப்பா கேட்டார். பாரதிய ஜனதா கட்சியின் குற்றச்சாட்டுகளை அமைச்சர் ராமலிங்க ரெட்டி நிராகரித்தார். இந்து விரோத கட்சி என காங்கிரஸை சொல்லி சொல்லியே பாரதிய ஜனதா கட்சி அரசியல் செய்கிறது. பாரதிய ஜனதா கட்சியின் மதவாத அரசியலுக்கு லோக்சபா தேர்தலில் மக்கள் சரியான பதிலடி கொடுப்பார்கள் என அமைச்சர் ராமலிங்க ரெட்டி கூறினார். பெண்களுக்கு மாதம் 2000 ரூபாய் நிதி, இலவச மின்சாரம், பஸ்ஸில் பெண்களுக்கு இலவசம், வேலை இல்லாதவர்களுக்கு உதவித்தொகை என பல திட்டங்களை காங்கிரஸ் அரசு அமல்படுத்தி வருவதால் நிதி நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. அதை சமாளிக்கவே பல வழிகளில் நிதி ஆதாரத்தை பெருக்க சித்தராமையா அரசு திட்டமிட்டு செயல்பட்டு வருவதாக பாரதிய ஜனதா கட்சியினர் குற்றம் சாட்டுகின்றனா்.